வாங்க உட்காரு ஜெனி, உட்காருடா உட்காரு. தோசை வைக்கவா? குட் மார்னிங் எழில். குட் மார்னிங். குட் மார்னிங் இனியா. குட் மார்னிங். குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங் தாத்தா. வணக்கம் மா, காலை வணக்கம். ஹெட் மாஸ்டர் புத்தி போகலையே. இப்ப மணி என்ன? மணி வந்து 9 மணி. அத்த இப்ப யார் உன்ன கேட்டா? சொன்ன. இப்படித்தான் 9 மணிக்கு எந்திரிச்சு வருவியா? இல்ல பாட்டி, 8:30 எந்திரிச்சுட்டேன். 8:30 ரொம்ப சீக்கிரம் பாட்டி. சாரி. டேய், உன்ன கேக்கல. சரி சாப்பிடு, சும்மா ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்காத. ஆமா ஆமா, சாப்பிடுங்க அத்த. லேட்டா சாப்பிட்டா உங்களுக்கு கையெல்லாம் வட வடன ஆயிடும். சாப்பிடுங்க. என்ன கிண்டல் பண்றியா? ஐயோ. ஆமா, உங்க வீட்டுல நீ எப்ப எந்திருப்ப? 8:30 பாட்டி. அது சரி, நல்லா இருக்கே. இங்க பாரு, இங்க நீ காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும். 6 மணிக்கா? ஆமா, 6 மணிக்கு எந்திரிச்சு வந்து பாக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் வந்து உன்னை எழுப்புற மாதிரி எல்லாம் வச்சுக்காத. சமைக்க தெரியும்ல? தெரியும் பாட்டி. நாளைக்கு காலையில காஃபி போட்டுட்டு வந்து நீதான் என்ன எழுப்புற. பாட்டி மிரட்டாதீங்க பாட்டி. ஜெனி, என்னடா ஹிட்லர் மாதிரி மிரட்டுறாங்களேன்னு பயப்படாதீங்க. பாட்டி பார்க்கதான் டெரரு. ஆனா என்ன ஆனா? என்னடா ஆனா? சொக்க தங்கோன்னு சொல்ல வந்தேன் பாட்டி. அது நல்ல வருவடா, நீ அருமையா வருவ. எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான் தாத்தா. சாப்பிடு சாப்பிடு. என்ன ட்ரெஸ் இது? ஏன் பாட்டி? நீ ஒன்னும் இனிய மாதிரி சின்ன பொண்ணு கிடையாது. கல்யாணம் ஆன பொண்ணா ஒழுங்கா புடவை கட்டிக்கோ. வீட்டுல தானே இருக்கு அத்த, எதுக்கு? உன்ன கேக்கல. புடவை கட்டணும் சரியா? அப்புறம் நெத்தி வகுட்டுல எல்லாம் குங்குமம் வைக்கணும். பாட்டி எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. கல்யாணம் ஆன பிறகு குங்குமம் வைக்கிறது தானே பழக்கம். இனி பழகிக்கோ. வகுட்டுல பொட்டு வைக்கணும் சரியா? சரி சாப்பிடு. ஜெனி விடு, சாப்பிடுமா? இன்னும் 2-3 நாள்ல நம்ம படத்துக்கு ஹீரோயின் கிடைச்சாகணும்டா. நானும் ஆர்டிஸ்ட் எத்தனையோ பேர் அனுப்பிட்டேன், நீ தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற. நான் என்னமோ 1 கோடி ரூபாய் வச்சுட்டு படம் எடுக்கிற மாதிரி தான். அவங்க எல்லாம் நிறைய காசு கேட்கறாங்கடா. அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லைன்னு உனக்கு தெரியாதா? அப்போ ஹீரோயினே இல்லாம தான் படம் எடுக்கணும். புதுசா நடிக்கணும்னு ஆர்வத்தோட ஒரு ஓப்பனிங் தேடுவாங்கல்ல, அந்த பொண்ணுங்க யாராச்சும் கிடைப்பாங்கடா. பேசாம ஆடிஷன் வச்சலாமா? நீ இப்படியே பேசிட்டே இருறா. ஆடிஷன் வைக்கணும்னாலும் பணம் வேணும்ல. அந்த பணத்துக்கு நான் 1 நாள் ஷூட்டிங்கே பண்ணிடுவேன். காசே கொடுக்காம உனக்கு நடிக்க ஆள் கிடைப்பாங்கன்னு நினைக்கிறியா? நம்ம படத்துல ஹீரோவா பண்றான்ல, அவனுக்கு இந்த படம் மூலமா ஒரு நேம் கிடைக்கணும். இது ஒரு கீ. அந்த மாதிரி யாராவது ஒரு பொண்ணு கிடைப்பாங்க. வந்து போற செலவு, சாப்பாடு, இந்த காஸ்டியூம் எல்லாம் நாம பாத்துக்கலாம். படம் அவார்ட்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் பணம் கிடைச்சதுன்னு வையன்,
எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம். கேக்க நல்லாதான் இருக்கு, ஆள் கிடைக்கணுமே. நினச்சிக்கிட்டே இருப்போம், கண்டிப்பாக கிடைப்பாங்க. கிடைச்சா சரி. இன்னைக்கு தாத்தா சீன்ஸை ஷூட் பண்ணிடலாம். அதுக்கு பணம் கையில் இருக்குல்ல? இருக்குடா, ஷூட்டிங் செலவுக்கு எல்லாம் இருக்கு. உனக்கு தெரிஞ்சவங்க யாருமே நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்கவே இல்லையா? அப்படியே பிடிச்சி ஹீரோ ஆக்கலான்னு பிளானா? பயங்கரமான ஆள்ற நீ. எழு, எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் உனக்கு? கேர்ள் ஃப்ரெண்டாக தானே கேட்குறேன். எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா, க்யூட்டாக ஒரு பொண்ணு இருந்தால் போதும். உருப்புற வழியை பாரு. படத்துக்கு எப்படி வேணும்னு கேட்டேன். ஏன் உனக்கு தெரியாதா, நம்ம கேரக்டருக்கு சின்ன வயசு, ஆனால் செம்ம மெச்சூரிட்டி, பொறுப்பாக குடும்பத்தை கவனிக்கிற ஒரு பொண்ணு, அசாத்தியமான ஒரு தைரியம், ரொம்ப அழகெல்லாம் இல்லை, சுமாரான அழகு தான், கலகலப்ப டைப்பெல்லாம் இல்லை, அழுத்தமான ஆள், கம்மியாக பேசுவா, ஆனால் பேசுனா நச்சுன்னு பேசுவா. இந்த நார்மல் ஹீரோயின் மாதிரி வெக்கம் அதெல்லாம் கிடையாது, இறங்கி அடிக்கிற டைப்பு. ரொம்ப நீளமாக போயிட்டு இருக்கே, புடி காசை கொடுத்துருவா, நம்ம போலாம். சார், டேய் போலீஸ்டா, நிறுத்துடா. வண்டியில் பேப்பர்ஸ் இல்லை, ஃபைன் கட்ட பணம் இல்லை, நீ பணம் தெரியா? டேய், ஷூட்டிங் படத்தை நான் தரமாட்டேண்டா. அப்போ நிறுத்தாமல் போயிடலாம். தம்பி நிறுத்து, போ போய் சார பாரு. ஓகே சார். நில்லுங்கடா, நில்லுங்க. டேய் நில்லுங்கடா. அவனுங்களை விடாத, புடி. டேய் போலீஸ் ஃபாலோ பண்றாங்கடா. நம்மளையா இருக்காதடா. ஹலோ, நிறுத்துங்க. டேய் கிட்டக்க வந்துட்டாங்கடா, சீக்கிரம் போ. சரிடா, போடா 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 போடா. நிறுத்துங்க சொல்றேன்ல. போ போ போ. டேய் நேரா போய் அப்படி போயிடு. நிறுத்த போறீங்களா இல்லையா? நிறுத்த சொன்னா வண்டியை நிறுத்தாம போவீங்களா? இப்ப என்ன பண்ணுவீங்க? மேடம் சாவி கொடுங்க. மேடம் என்ன, திருட்டு வண்டியா? நிறுத்தாம போறீங்க? ஐயோ இல்ல மேடம், இது ஏ வண்டி தான், நம்பர் கூட கரெக்டா சொல்லுவேன், இது ஏ வண்டி தான் மேடம். அப்படியே நிறுத்தாம போனீங்க? கவனிக்கல மேடம். கவனிக்கலையா? ஆமா மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம். ஹெல்மெட் எதுக்கு, பெட்ரோல் டேங்கா? சாரி மேடம். ஹெல்மெட் போடல, வண்டியை நிறுத்த சொன்னா நிறுத்தல. சரி, வண்டியோட பேப்பர்ஸ்லாம் இருக்கா? அது ஓ, அப்போ அதுவும் இல்ல. அப்ப இது திருட்டு வண்டி தான். இல்ல 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 மேடம். டேய் சொல்றா, டேய் டேய் என்னடா ஆச்சு சொல்றா. என்னடா சொல்றா? இல்ல கவனிக்கல மேடம். வண்டியை ஸ்டேஷனுக்கு எடுத்து போறேன், நீங்க அங்க வந்து வாங்கிக்கோ. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், சாரி மேடம், வண்டி கீயே கொடுங்க மேடம். அதெல்லாம் தர முடியாது மேடம், ப்ளீஸ் மேடம். இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங்,
இதுக்கப்புறம் இது மாதிரி எங்கேயாவது ஹெல்மெட் போடாம உங்களை பார்த்தேன், இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன் மேடம். அவ்வளவுதான், புடி சாவிய. தேங்க்ஸ் மேடம். பாய் தாத்தா. டேய் என்னடா பண்ற? டேய் போறங்கடா வாடா, ஃபாலோ பண்ணு. டேய் என்னது ஃபாலோ பண்ணணுமா? போடா. டேய் போறங்கடா வாடா. டேய் போறாங்கன்னு ஃபீலிங் வரையா உனக்கு? கஷ்டப்பட்டு கெஞ்சி அனுப்பியிருக்கேன், இதுல போறாங்களா வரையா? உயிரை கொடுத்து சாவி வாங்கியிருக்கேன், என்ன கெஞ்ச விட்டுட்டு என்ன சைட் அடிக்கிற நீ? வெக்கமா இல்ல? டேய் நம்ம படத்துக்கு தேடின அதே முகண்டா இவங்க பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்டா. வா வந்து ஏறு வா. டேய் பேசாம வாடா, போலாம். ஏறு. டேய் உட்கார. அந்த பொண்ணு அப்படி துரத்திட்டு வந்து பிடிச்சா பாருங்க, செம்ம சீனுமா. ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டி போலீஸ் பிடிச்சிருக்காங்க, செம்ம சீனா இவனுக்கு. பாத்தியாடா, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டத்துக்கு உனக்கு என்னடா வேணும்னே? இல்ல ப்ரோ, மறந்துட்டேன். அவங்க நிறுத்த சொன்னப்போ நிறுத்தாம வர போயிருக்கான் பாருமா. அதானே. ஏன் ப்ரோ, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா நீ எப்படி பேசி பேச்ச மாத்திரப்பாரு. அந்த பொண்ணு மட்டும் என் படத்துல நடிச்சானா சூப்பரா இருக்கும். கேட்டியா? கேக்கல, ஆனா கண்டிப்பா கேப்பம்மா. வா ஜெனி உட்காரு. வாங்க ஜெனி. ஏன் தம்பி, போலீஸ் எல்லாம் தேடி பிடிச்சு நடிக்க வைக்கிறீங்க? நான் ஒருத்திங்க குத்துக்கலாட்ட இருக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு தரலாம்ல? ஹீரோயின் அம்மா கேரக்டர் நீங்க தான். உங்களை மனசுல வச்சுதான் இந்த கதையை நான் எழுதியிருக்கேன். பாத்தியாக்கா, நான் ஹீரோயினுக்கு அம்மாவா நடிக்க போயிட்டேன்னா உன் வீட்டுக்கு நான் பாத்திரங்களை எல்லாம் வரமாட்டேன். என் லெவலு வேற. பாத்தியாடா இவள நடிக்க போறாங்களா? நாங்க எழிலோட ஷார்ட் பிலிம் பத்தி பேசிட்டு இருந்தோம். எப்ப பண்ண போறீங்க எழில்? ஏய் இவன் உன்னை விட சின்ன வந்தான், சும்மா வா போனே கூப்பிடு. என்னடா புது பொண்ணு இன்னும் காணுமே நினைச்சேன். வீடெல்லாம் பிடிச்சிருக்கா ஜெனி? பிடிச்சிருக்கா ஆண்டி. செல்வி அரிசி ஊற வச்சிருக்கேன், போய் அதை கழுவி எடுத்துட்டு வா. சரிக்கா. ஆண்டி குடுங்க, நான் பருப்பு போடுறேன். ஏய் பரவாயில்ல, நான் போட்டுக்கிறேன். பரவாயில்ல ஆண்டி, குடுங்க நான் போடுறேன். ஏய் பாத்து. சாரி ஆண்டி, ஸ்லிப் ஆயிடுச்சு. சரி விடு, நான் பண்ணிக்கிறேன் விடு. எந்த வேலையும் வீட்டில் செஞ்சது இல்லையா? விடுன்னு சொல்றேன்ல, நான் எடுத்துக்கிறேன் விடு. வேலைக்கும் போகல, வீட்டில் உட்காந்துட்டு என்னதான் செஞ்சிட்டு இருந்த? செல்வி அக்கா, என்ன பண்றீங்க? மாவரைக்கு அரிசி கழுவிக்கிட்டு இருக்கேன். சரி குடுங்க, நான் பண்றேன்.
இல்லம்மா நான் கழுவுறேன். கொடுங்க நான் பண்றேன். ஐயோ பாத்து அரிசியை பூரா கீழே கொட்டுறீங்க. என்னது கீழே கொட்டுறாளா? அரிசிய கூட கழுவ தெரியல, நீ போய் உட்காரு ஜெனி, நான் கழுவுறேன், நான் பாத்துக்கிறேன், போ நீ போய் உட்காரு. சரியா, என் போன் அடிக்குது, நான் போயிட்டு வரேன். போ ஜெனி. டேய் நீ எங்க போற, உட்காரு. ஏன் பாட்டி இங்க இருன்னு? பாட்டி, ஒரு மருமகளை கொடுமைப்படுத்தினது போதாதுன்னு மருமகளோட மருமகளையே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க அம்மாவை நான் கொடுமை பண்ணேனா? இத உங்க அம்மாவே ஒத்துக்க மாட்டா. வேணும்னா கேளு. டேய் இந்த பொண்ணுகிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னு நீ லவ் பண்ணடா? பாவம் பாட்டி. அவ பாவமா? அவளா? பாவம் பார்த்து லவ் பண்ணா சோறு கிடைக்க வேண்டாமாடா? கல்யாணம் பண்ண பொண்ணை பத்தி அவ்வளவு யோசிச்சிருந்தா மாமா இவங்கள கல்யாணம் பண்ணிருக்க முடியுமான்னு கேளு செல்வி. ஏமா இப்படி எல்லாம் யோசிச்சு கல்யாணம் பண்றதா இருந்தா ஐயா உங்களை கல்யாணம் பண்ணிருக்க முடியுமா? என்னது அப்படின்னு பாக்கி லட்சுமி அக்கா கேக்குது. நான் அப்படிலாம் சொல்லல அத்த. ஏய் ஏடி பொய் சொல்ற? ராதிகா, ஹாய். ஹாய் கோபி, உள்ள வாங்க. யா உட்காருங்க. எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து. ஆமா, நீ எப்படி இருக்க ராதிகா? ஐ அம் ஃபைன், நீங்க எப்படி இருக்கீங்க? டிராவலிங்ல கொஞ்சம் களைப்பா இருக்கு, அதர்வைஸ் ஐ அம் ஓகே. வீட்ல மயு இல்லையா? மயு ஸ்கூலுக்கு போயிருக்கா. ஓ வெரி குட். ஹே ஐ அம் சாரி, லேப்டாப்ல ஏதோ வர்க் பண்ணிட்டு இருந்தேன் நினைக்கிறேன், சாரி ஃபார் டிஸ்டர்பிங். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க வரது டிஸ்டர்பன்ஸ் நான் எப்போ நினைச்சிருக்கேன். இப்போதைக்கு என்னை பார்க்க வர ஒரே ஆள் நீங்க தான். உங்களையும் நான் வர வேண்டாம்னு சொன்னேன்னு வைங்களேன், தன்னந்தனியா நான் உட்கார வேண்டியதுதான். நான் ஏன் வராம இருக்க போறேன்? நிச்சயமா வருவேன். உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. அப்படியா? சத்தியமா ராதிகா, என் பையன் கல்யாணத்துக்காக ஊருக்கு போயிட்டேன், ஆனா என்னால் ஊரில் ஒன்றும் நினைக்காம இருக்கவே முடியல. நிறைய வேலை இருந்துச்சு, ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி, ஊர் எப்படி இருந்தது? அப்படியே தான் எல்லாரும் இருக்காங்களா? உனக்கு ஊர் ஞாபகம்லாம் இன்னும் இருக்கா? ஞாபகம் இல்லைன்னு சொல்ல முடியாது, காலேஜ் படிக்கும் போது உங்களோட ஒரு ரெண்டு தடவை வந்திருக்கேனே. ஆமா, அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டியை கூட பார்க்க வந்திருக்கேன்ல. யா யா யா. சரி, கல்யாணம் எப்படி நடந்தது? நல்லபடியா முடிஞ்சதா? சின்ன சின்ன டென்ஷன்லாம் இருந்தாலும் ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஒரு வழியா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னு சொல்லுங்க. அப்பா, உங்க பையனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு டென்ஷன், லாஸ்ட் மினிட் வரைக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு உங்க பையனை டென்ஷன்லயே வச்சிருந்திருக்கீங்க. நிஜமாவே நீ சொன்னது கரெக்ட் ராதிகா, அவனுக்கு பிடிச்ச விஷயத்த நாங்க பண்ணி கொடுத்தோம், ஆனா இதுல 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் சொல்லவே மாட்டேன். இருந்தாலும் இந்த கல்யாணத்துல அவனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலைன்னா அது
பெரிய தப்பா இருக்கும். நீதா ராதிகா என்ன கரெக்டான டைம்ல கரெக்டா கைட் பண்ண. அப்படியா? அப்புறம் மாமனார் ஆயிட்டீங்க, இன்னும் 2 வருஷத்துல தாத்தா ஆயிடுவீங்களா? ஏய் ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாத. எனக்கு பையன் கல்யாணம் ஆனதே ஏதோ வயசான ஃபீலிங்கா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அத நினைச்சாலே ரொம்ப கூச்சமா இருக்கு. கூச்சமா இருக்கா? என்ன மாமனார் தாத்தான்னு சொல்லி கிண்டல் பண்ணா கூச்சமா இருக்காதா? உங்களுக்கு என்ன வயசு? 47 இல்ல 48? ஏய் அது நல்ல வயசு இல்ல. ஆம்பளைங்களுக்கு அதெல்லாம் ஒரு வயசா? இப்படியே ஏதாவது சொல்லிட்டே இரு, கேக்க ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஏய் பை தி வே, நேத்து நைட் உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ எடுக்கல. நேத்து ஒரு மேரேஜ்க்கு போயிருந்தேன். ஓ, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நான் உங்களை கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க உங்க பையன் ஃபங்க்ஷன்ல பிஸியா இருந்திருப்பீங்க. இல்லனா கண்டிப்பா டீச்சரோட பையன் கல்யாணத்துக்கு உங்களை கூட்டிட்டு போயிருப்பேன். உன் ஃப்ரெண்டு அந்த டீச்சருக்கு இன்னொரு பையன் இருக்கானா? இருக்கானே இன்னொரு பையன்? அப்போ டெஃபினட்டா அவனோட கல்யாணத்துக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்தே போவோம். சரி.